இங்கிலாந்து பொருளாதாரம் மேல ஜான் டேவிட் ஆலன் அவர் என்ன சொல்றாரு, எல்லாரும் பணத்தை வச்சு பொருளாதாரத்தை கணக்கிடலாம், ஐரோப்பிய நாடுகள் நீர் பொருளாதார கொள்கைக்கு போயிட்டாங்களா, அந்த நாட்டில் நீரை வச்சுதான் பொருளாதாரத்தை கணக்கிடுறாங்க. அதனால அவையில் வந்தான் தெற்காசிய பிராந்தியத்தை நோக்கி ஆசிய கண்டத்தை நோக்கி படையெடுக்கிறான், குறிப்பா இந்தியாவை நோக்கி. இவன் தான் மேக் இன் இந்தியா திட்டத்தை வச்சிருக்கான், கார் தொழிற்சாலையா ஓடியா ஓடியா இந்தியாவுக்கு, செல்போன் தொழிற்சாலையா ஓடியா, போடு எந்த ஓரா ஓடியா இந்தியாவுக்கு தயாரி, எல்லாம் இங்க தயாரிச்சுக்க. ஏன் அவன் வளத்தை வச்சுட்டு தண்ணியை நீர் நீர் பொருளாதாரம், ஒரு கார் ஒரு தண்ணி இடையில கார் தயாரிக்க 4 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது, அது 5000 கிராமங்களுக்கான குடிநீர் தேவை அவனுக்கு தெரியுது, அங்க தயாரிக்கல இங்க தயாரிச்சு ஏற்றுமதி செய்யறான். பிரான்ஸ் ஆரஞ்சு பழத்தை விளைய வச்சுக்கிட்டு இருந்துச்சு, ஒரு ஆரஞ்சு பழம் 290 லிட்டர் தண்ணியில குடிக்குதுன்னு ஒண்ணு நிப்பாட்டான்ட்டான், இறக்குமதி பண்ணிக்கிறோன்ட்டான். முன்னாடி குடங்களை வச்சு தண்ணீர் வேட்டை, காவல்துறை அதிகாரி மாவட்ட ஆட்சியர் காலில் விழுந்து என் அக்கா தம்பிச்சு ஒரு குடம் தண்ணி கொடுங்கன்னு பார்த்தேன். இப்பவே 2017 2027 என்ன நிலைமை இருக்கும் என்பதை கற்பனை செய்து பார்த்துக்க. அதுக்கு முன்னாடி உங்கள் பிள்ளைகள் எங்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு நீங்க விழிச்சுக்கணும். எங்களை கைவிட்ட ஒரு நட்டம் இல்லை, இந்த பிள்ளைகளின் மரணம் வலிக்கிறது நிம்மதியா சாத. ஏன் அம்பேத்கர் என கற்பிச்சாரு, நீ அடிமையா இருக்கிறாங்கிறத உணர்த்தி விடு, அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான். நான் உணர்ந்தே நான் போராடுறேன், நான் உணர்த்தே என் தம்பிகள் திரண்டு வராங்க, நீ வந்தவா வரலா போது உன் கடமை உன் விருப்பம், அதுதான் என் தம்பி அறிவிச்சலும் கூட சொன்னான், ஓட்டு போடுவதும் போடாதும் உங்க விருப்பம், நான் ஓட்டுக்கானவன் அல்ல இந்த நாட்டுக்கானவன், ஓட்டை கேட்டு வரல நாட்டை மீட்க காக்க வந்த பிள்ளைகள் நாங்க, நாங்கள் வாக்கு கட்டு வரல. இது சேலஞ்சா கருமே, நீ விஜயகாந்துக்கே போட்ட போட்ட எனக்கு போட்டா என்ன போன ஒண்ணு உனக்கு ஒண்ணு கட்டல, ஆனால் நாங்கள் கேட்பது வாழ்க்கை அல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு நிற்கிறான், அதை புடல் கேட்கிறான். நீ திருப்ப திருப்ப இதே தவறை செஞ்சுக்கிட்டு இருந்தா எவனாலையும் உங்களை காப்பாற்ற முடியும், இது நல்லா கவனிச்சுக்கணும். ஏன் இப்ப இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்குது, இப்ப ரெட்டலைக்கு போட்டீங்க என்ன நடந்துடும், மறுபடியும் ஒரு கூட போய் மேசை தட்டுவார், அவ்வளவுதான். மீனவ மக்கள் வர்த்தக பெருங்குடி மக்கள் பெரிய புரட்சியை எழுதிட்டாங்க, மாத்தி எழுதிட்டாங்க, தமிழன் இன அரசியல் வரலாற்றில் புரட்சி நடந்துட்டாங்க. ஜனநாயகத்தை மீறி மாண்பு மிக்க ஜனநாயகம் வென்றது ஆர்கே நகர் என்று எழுதுவோம். பணமா இனமா என்ற யுத்தத்தில் பணத்தை வீழ்த்தி தமிழனின் இனமானம் வென்றுவிட்டது. இது உலகெங்கும் வாழ்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருநம்பிக்கையை கொடுக்கும். தமிழர் அரச இந்த மண்ணை நிறுவி வாங்கிய நம்ம பிள்ளையன் நிறுவனவன் என்ன, பூமியின் சொர்க்கமாக என் தாய் நிலத்தை மாத்துவேன், இது சத்தியம். இந்த மாதிரியா சுகாதாரமற்று வாழ்கிற வாழ்க்கை இப்படியா வாழ விடுவோம், கல்வி மருத்துவத்தை தரமான கல்வியை அனைவருக்கும் சமமான கல்வியை சரியான கல்வியை கொடுப்போம் இலவசமா. அதான் நான் சொல்றேன் சட்டம் ஏற்றி வந்தேன், நாட்டின் முதலமைச்சர் இருந்து அத்தனை அமைச்சர் அரசு அதிகாரிகள் எல்லா பிள்ளைகளும் அரசு பள்ளிக்கூடங்கள் கல்லூரியில் தான் படிக்கணும்னு சட்டம் ஏற்றிடுவோம். அதை போல மருத்துவமனை அரசு மருத்துவமனையில் தான் படுத்து மருத்துவம் செய்ய வேண்டும் என்று சட்டம் ஏற்றிடுவோம், தானாகவே கல்வியின் தரம் மருத்துவத்தின் தரம் கூடிடும். நான் வந்து போர் செய்வேன், சண்டை போடுவேன், எப்படி தனியார் மருத்துவமனைக்கும் அரசு மருத்துவமனைக்கும் சண்டை, எவன் தரமான மருத்துவத்தை மக்களுக்கு கொடுக்கிறது. உங்கள் பிள்ளைகள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அத்தனை பிள்ளைகளும் அரசு பள்ளியில் படிக்க போட்டிடுவார்கள். நேர்காணலே பார்ப்பேன், சிங்காரவேலர் அரசு பள்ளி வேலையில முதல் முன்னுரிமை அதுக்குதான், அரசு பள்ளி ஏன் என்கிட்ட படிக்கிறதுக்கு முதல்ல வேலை, அப்ப நீ அங்கேயும் படிச்சப்பா
இங்கிலீஷ் ஏப்பா படிச்சா? ஐயா வெளிநாட்டுல வேலை, கிளம்புப்பா போப்பா. இந்தி எப்ப படிச்ச? ஐயா வட இந்தியாவில வேலை போப்பா. தமிழ் படிச்சாப்பா? தமிழ்நாட்டுல வேலை, உட்காருப்பா. சரி, இத்தனை கட்சி, இவ்வளவு கட்சி தேர்தல் நினைக்கிறது. தமிழ் தமிழர், தமிழர் உரிமை, தமிழ் மீட்சி, தமிழில எழுச்சி, ஒருத்தன் வாயில் இருந்து வரலாம். தமிழ் ஒரு தலைமை பேசிட்டு பேசிட்டான சொல்லு, நம்ம அவனுக்கு ஆதரிச்சு விட்டலாம். குடியரசு தெரியாது, சுதந்திரம் தெரியாது. நம்பி கட்டல கம்ப ராமாயணம் அதுலயும் இருந்து அவர் மேல பிள்ளை எழுதி கொடுத்தா அயோக்கிய போய் மாத்தி எழுதி விட்டார். பார்த்து படிக்கும் போது தடுமாறிட்டாரு. பார்த்து படிக்கும்போது அது தண்டு சிலிப் ஆயிடுச்சு. ஒண்ணும் மனம்பியல் என்ன பண்றது. அவர் செல்லூர் ராஜா ஐயா பேசும்போது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சபைத்தலைவர் இருந்தார், யார் மனுஷன், அவர் எப்ப முதலமைச்சரா இருந்தார்? ஒரே குழப்பம். 23 புலிகேசி, 1 புலிகேசி, இது 3 புலிகேசி. நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அதனால நமக்கு எல்லாம் பார்த்தா இதெல்லாம் பாவமா இருக்கு, கோபமே வருதுங்க, பாவமா இருக்கு. என் பேர் இருக்கிறவர் இன்னும் போய் தொலைங்கப்பா, போப்பா போப்பா. என்ன சொன்னாலும் என் அண்ணன் ஒருத்தர் இருக்க ஜெயக்குமார் சீமான் தொடர்பு பதில் சொல்ல முடியாது. ஏன் பதில் இல்லை இருந்தா தானே பதில் சொல்லுங்க. எத்தனை கேள்விகளை கேட்கிறோம், ஒருத்தராவது நின்று பதில் சொல்லல. சீமான் கேட்ட கேள்விக்கு இது பதில், அப்புறம் ஒரு கேள்வியை கேட்பேன், பதில் சொல்லிப்பாங்களேன்.